வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் அரசு பேசுறேங்க. குப்பாய டாட் காமோட மேனேஜிங் டைரக்டர். குப்பாய டாட் காம் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்காக நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நிறைய ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதில் நிறைய பேர் வந்து ஜாப் கிடைச்சி கவர்மெண்ட் ஜாப்க்கும் போயிருக்கீங்க அதை யூஸ் பண்ணதுனால. அடிஷ்னலாக இன்னொரு பெனிஃபிட் சொல்றேன், இந்த ஒரு பெனிஃபிட் மட்டும் இப்போதைக்கு நீங்க அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கங்க, இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. டைம் வரும்போது ஒவ்வொன்றா நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். குபாய டாட் காம் யூஸ் பண்ணி நீங்க சூப்பரா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப ரிச்சா உங்க ப்ரொஃபைல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டா ஒரு வெப்பேஜ் மாதிரி இருக்கும், உங்களுக்கான ஒரு பர்சனல் வெப்பேஜ் மாதிரி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்க ரெடி பண்ணி வைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஜாப் நீங்க சர்ச் பண்றதுக்காகட்டும், இல்ல ஒரு கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட வந்து சர்ச் பண்ணாங்கனாலும், கூகுள்ல மற்ற இடத்துல சர்ச் பண்ணும்போது உங்க டீடைல்ஸ் போய் முன்னாடி நிற்கும். அதனால உங்க ப்ரொஃபைல் குபாய டாட் காம் நல்லா அப்டேட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அதை எப்படி அப்டேட் பண்றதுன்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னோட ப்ரொஃபைல் வந்து நான் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ப்ரொஃபைல் போட்டோ போட்டு வச்சிருக்கேன், இந்த ப்ரொஃபைலோட பேக்ரவுண்ட் கவர் இமேஜ் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு அதை அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட், பிசினஸ் கோச்சிங், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட், இந்த சர்வீசஸ் எல்லாம் நான் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட பர்சனல் வெப்சைட்டோட டீடைல்ஸ் போட்டு வச்சிருக்கேன். நான் என்னோட வீடியோஸ் வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னோட சர்வீஸ் சம்பந்தமான எனக்கு என்ன திறமைகள் இருக்கோ, நான் என்ன சர்வீஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய சோசியல் மீடியா பேஜஸ் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமோட லிங்க்ஸும் இதில் நான் போட்டு வச்சிருக்கேன். இன்கேஸ் அதில் போய் என்னை பற்றி யாரும் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க பார்க்கலாம். அதே மாதிரி என்னோட போட்டோஸ் வீடியோஸ் ஆடியோ ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் நான் இதில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட ப்ரொஃபைல்ஸும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் எப்படி அப்டேட் பண்ணணும்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க குபாய டாட் காம் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கனெக்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இந்த கனெக்ட் அப்படிங்கிற பட்டன்ல இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா, மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மெனு பேஜ், இந்த ப்ரொஃபைல் பேஜ் இங்க எந்த இடத்துல அப்டேட் பண்ணணும் அந்த இடத்துக்கு வரும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் அவதாரம் இருக்கு, இந்த ப்ரொஃபைல் அவதார பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க இந்த ப்ரொஃபைல் போட்டோ செலக்ட் யுவர் ஃபைல கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் உங்க மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றப்ப நீங்க இதை வந்து அப்டேட் பண்ணி வச்சுட்டா உங்க ப்ரொஃபைல் போட்டோ அப்டேட் ஆகிக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ப்ரொஃபைல் கவர் இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அதே மாதிரி இதே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எகைன் நீங்க செலக்ட் ஃபைல் கிளிக் பண்ணினா உங்க பேக்ரவுண்டோட ப்ரொஃபைல் கவர் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து அபவுட் மை செல்ஃப் இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை பத்தின டீடைல்ஸ் கேட்கும், நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது மை எஜுகேஷன் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மை எஜுகேஷன் பேஜ்ல நீங்க என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்கீங்கன்னு போட்டுக்கலாம். மை எக்ஸ்பீரியன்ஸ் லிங்க் கிளிக் பண்ணினா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு போட்டுக்கலாம். இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஃப்ரெஷர் அப்படின்னு நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மை ஸ்கில்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பக்காவா அப்டேட் பண்ணி வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு வரும்போது கூகுள்ல சர்ச் பண்றாங்க, இல்ல நம்ம வெப்சைட்லயே வந்து சொல்லாம்னாலும் ஓகே இந்த திறமை இருக்கிறவங்க நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அவங்க உங்களுக்கு டேரக்டா மெயில் அனுப்பலாம், அல்லது உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க உங்க ப்ரொஃபைல் பேஜ, உங்க ப்ரொஃபைல் பேஜ்னு சொல்லலாம், உங்களோட வெப் பேஜ்னு சொல்லலாம், நம்ம பக்காவா கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப அது பயனுள்ளதாக இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.